இப்படி இருக்கானு பாருங்க சூப்பரா இருக்கு மணியா இருக்கும் புது சமைக்க போறோம் இங்கல அந்த ஏழு தீவும் இங்கல வந்து கல்லுல போட்டு சுரந்தி அந்த தைவான் குசின்ல கடலட்டை சமையா இல்ல பொண்ணு வரதுக்கு சொல்ல பேசவேல சட்டப்படி இருக்கு இவனாலும் தெரியாத வந்து காடி தந்துருக்கு பிசினஸ் பண்றது நான் கறிக்க வேண்டிய வணக்கம் எல்லாருக்கும் இன்னொரு பொது வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வந்து கடலட்டை அதாவது வந்து கடலட்டை யாரும் சாப்பிட்ருப்பீனமோ தெரியாது ஆனால் நாங்கள் முதல் முறையாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கடலட்டை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் சொல்ல போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க எங்களுக்கு அனுபவமே இல்லையேன்னு சொல்லுவோம் அந்த அண்ணன் தான் எங்களுக்கு என்ன மாதிரின்னு சொல்லி தர போகிறார் அதோட அந்த குடில்ல வச்சு தான் சமைக்க போகிறோம் அந்த கடலட்டை பண்ணைக்கு பக்கத்தில் இருக்கிற காவலர்களை வச்சு தான் சமைக்க போகிறோம் இன்றைக்கு வீடியோ ஃபுல்லாக வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஃபுல்லாக பாருங்கள் அதோட இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம வந்து எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே அப்டேட் ஆகும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட வந்து வேறு எங்கள் கயனும் பாரு என்ன வேலையாண்டு அண்ணாதான் எங்களுக்கு சொல்லித்தாரார் அதுக்குள்ள குடல் என்னென்ன இவ்வளோ குடல் வேறாங்க குடலும் மண்ணு தான் பெருமை அவ்வளோதான் இருக்கு கடலட்டைக்குள்ள சட்டியம் பாருங்கள் அந்த குடலும் அது இந்த சாப்பாடு மண்ணு தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை இது ஃபுல்லாக வந்து அப்படியே சாப்பிட்றது தான் பார்ப்போம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் சாப்பிடுறோம் எங்களுக்கு முன் அனுபவம் இல்லை முதல் முறையாக வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அண்ணா இருக்கிற ரெண்டு தைரியத்தில் ஒன்று செய்யாத அடண்டா இது கழிச்சிக்க வேணா ம் சொன்னாங்க சொன்னாங்க அவிக்கையெல்லாம் கலர் போனா ஓ அவிச்சு அவிக்கே கலரும் இல்லை கரண்ட் ஒன்று போகிற கலரில் வரும் அப்புறம் அதே இருக்க நாங்கள் இந்த கரண்ட் இதுகளுக்கு இந்த தோல் சிவம் இல்லை மேலே அதை மாதிரி சீவி தாண்டி போடு திரும்ப கட் பண்ணி எடுத்து வதக்கி ஏதாவது செய்து சமைச்சு சாப்பிடலாம் ஓகே இதை நாங்கள் இப்படி வந்து அவிக்கணும் அதில் அந்த வள்ளத்தில் கேஸ் எடுப்பு அண்ணன் எடுத்து அதெல்லாம் செய்ய போகிறோம் நல்ல பச்சை பசையிலன் இருக்கு பாருங்கள் கண்டல் தாவரங்கள்லாம் இதெல்லாம் ஃபுல்லாகவே கண்டல் தாவரங்கள்லாம் அந்த வானம் இந்த ரோட்டு அதில் ஒரு ஆள் நடந்து போய் எப்படி இருக்கான்னு வேறேங்க சூப்பராக இருக்கு இந்த அண்ணன் இவங்களுக்கு உதவி செய்கிறார் அண்ணிட்ட கத்தி இந்த போட்டுகள் எல்லாம் கொடுத்தாச்சு அண்ணைக்கு என்ன பேர் பிளேட்டோ பிளேட்டோ புது பேராக இருக்கு கல்யாணம் கட்டின அஞ்சு இல்லாட்டி சொந்த இடமே இஞ்சு சொந்த இடமே கடற்கொழி தான் பிள்ளைகள் ரெண்டு ரெண்டு பேர் பாருங்க தெப்பையில் போகிற அந்த அந்த காவலர்களை வச்சு தான் சமைக்க போகிறோமே மணியாக இருக்கும் புது எப்படி ஒரு அனுபவமே இன்றைக்கு பாருங்க அந்த குடிலுக்கு பக்கத்தில் வந்து வந்துட்டேன் இதில் வச்சு தான் சமைக்க போகிறோம் ஐயா வணக்கம் இப்போ உள்ளுக்கு மேலே ஏறி போகிறேன் பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கு போல தகரம் போல சாருங்க நாங்கள் அந்த கடலுக்கு நடுவில் இருக்க அந்த காவலன்லான் இருக்கோம் இது ஒரு சின்ன ஒரு வீடு தான் என்ன ஐயா கேரளா அந்த பக்கம் இருக்கிற இது சுடுதண்ணிக்குள்ள ஆட்டி அவிச்சு கொண்டு இருக்கிறோம் என்ன அல்லப்பட்டியில் இருக்கிற அட்டைப்பண்ணையில் இருக்கிறோம் இன்றைக்கு வந்து அட்டை கடலட்டை வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம் முதல் முறையாக வந்து யாழ்ப்பாணத்தில் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு இப்படி டேஸ்ட் இருக்குன்ட்டு சொல்ல போகிறோம் எனக்கு தெரியலை வடிவா இதுக்கு முதல் யாராவது யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்ருக்காங்கன்னு ஆனால் இன்றைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் எங்களுக்கு உதவியாக இருக்கிற இந்த அண்ணாதான் பாருங்க அந்த அட்டையெல்லாம் வெட்டினையெல்லாம் பார்த்துருப்பீங்கள் அட்டா இதாக நிற்கிறார் முதல் முதல் ஒரு கா போட்டு அவிக்கணும் என்னென்ன என்னென்ன செய்கிறேன்னு சொல்லுங்கள்
முதல் குடல் வெட்டிட்டு சரியோ அட்டப்பட்டியல் செய்யணும் அதை நாங்க சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்கு முதல் முறையா சொல்ல போறோம் என்னோட சேர்ந்து கயனும் இணைஞ்சுக்கிறேன் இந்த வீடியோல ஃபர்ஸ்டா குடலை வெட்டிட்டு சரியோ அவிக்கிறோம் அவிச்சிட்டு திருப்ப கிளீன் பண்ணணும் அதுல கல்சியம் எல்லாம் இருக்கும் மேலால சுண்ணாம்புகள் கல்சியம் அதெல்லாம் சுத்தி வர கிளீன் பண்ணி தண்ணி போட்டு திரும்ப எங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டு எங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல போறோம் ரெண்டு தடவை அவிக்கணுமா இல்ல ரெண்டு தடவை அவிக்கணும் வளமையில ஒரு தடவை நாங்க அவிச்சிட்டு சரி இந்த அண்ணன் எங்களுக்கு அவ்வளவு உதவியா இருக்கிறார் இந்த கடலட்ட பண்ண வேற சுத்தி காட்டினாங்க அந்த வீடியோ பாக்கலன்னா போய் பாத்துக்கோங்க இன்னைக்கு அவிப்படுது கன நேரம் அவிக்கணும் வேண்டாம் அந்த கல்சியம் படியில வரணும் பண்ணக்காண்டி என்ன மாதிரி சமைக்கிற பண்றதை நீங்களும் பாத்துக்கோங்க வெளியில பாருங்க ஆனா கடல் இது கடலுக்கு நடுவுல இருக்கு பாருங்க கடல் நாங்களே போட் எல்லாம் வந்தாங்க தெப்பையில வந்தாங்க நானும் சாப்பிட போறோம் வலையில மீன் ஒன்று பிடிச்சாங்க நாங்கள் பாருங்க உப்பு போட்டு அவிச்சிட்டு சாப்பிட போகிறோம் என்ன பேர் அண்ணா இந்த மீனுக்கு இது வந்து மணலை மணலை மீனாம் அடுத்து பாரு உப்பு போடுது தான் நல்லா இருக்கு உப்பு போடையில மணலை மீன் சாப்பிட்டு பார்க்க போறோமா போட்டிருந்தா அந்த மாதிரி இருக்குமே உப்பு போட்டிருந்தா இன்னும் வேற இல்லை அட்டை தண்ணி உப்பு இருக்கு மணியாரு அவிச்சு சாப்பிட விட்டல கடல்ல இருக்கிறாங்க தானே எல்லாம் உடனே சாப்பிடலாம் எங்களுக்கு வாசை நடுக்கடல்ல சமைக்க விடுவேன் அந்த மேலால அந்த தோல் இருக்கு அதை உரிச்சிட்டு உரிச்சிட்டு நீங்க சாப்பிடுங்க என்னென்ன மீன்கள் நீங்கள் கூடுதலாக விரும்பி சாப்பிடுவீங்க விரும்பி சாப்பிட்றது கய மீன் அதாவது ஊடகத்திரளின்னு சொல்கிறது ஊடகத்திரளி இப்போ கடலில் போட்டில் போய்க்கே சமைச்சு சாப்பிட்ட அனுபவங்கள்லாம் இருக்கா உங்களுக்கு பெருங்கடலுக்கு போய் இல்லை பாதைகளுக்கு போய் செய்கிறது இதை சுற்றி என்னென்ன தீவுகள் இருக்குது இங்கெல்லாம் அந்த ஏழு தீவும் இங்கெல்லாம் சப்த தெய்வம் என்ன நயனா தீவு ஏழு தீவு இந்த கிணறு அப்படி போய் போகிறோம் எங்களுக்கு உங்களுக்கு பக்கம் உங்களுக்கு இங்கால கொஞ்சம் மீன் பிடி இந்த சைடு வந்தா கக்கடை தீவு இரண்டு தீவு பக்கத்துல இங்கால பாலை தீவு அதையும் தாண்டி பின்னுக்கு போனாதான் கச்சதீவு கச்சதீவுக்கெல்லாம் நாங்க போலாம் போலாம் அந்த திருவிழாக்கு மட்டும்தானே அந்த டைம் மற்ற டைமும் போகலாம் மீன் போட மற்ற மீனை பாரு சும்மா அதில் உள்ள சட்ட முடியாது அந்த மீன் இது அட்டை அவிச்சு சின்னண்ணா அது என்னண்ணா குரு சின்னண்ணா ஆகிட்டு பாருங்க போடக்கு எவ்வளோ பெருசாக அன்னைக்குள்ள அவிச்சிட்டோம் அந்த அட்டையை வந்து கல்லில் போட்டு சுரந்தி அந்த கல்சியங்களை இல்லாமல் செய்கிறோம் என்னண்ணா இஞ்சால இருக்கிறது வந்து வருமா அவிச்சாவிட்ட இஞ்சால இருக்கிறது சுரண்டி அந்த கால்சியம் எல்லாம் எடுத்தாட்ட கிட்ட காட்டுங்க நட்டப்பக்கம் இருக்கு ஹலோ ரைட் இஞ்சால இருக்கிறது நோமல் அட்ட இஞ்சால இருக்கிறது சுரண்டி ரைட் இங்கே பாருங்க தேக்க தேக்க கணக்கு இது வருது அவ்வளோ கால்சியம் என்ன நல்ல காலம் விஷயம் தெரிஞ்சாக்களோட இருந்து சமைக்கிறது இல்லாட்டி நாங்கள் இப்படியெல்லாம் செஞ்சு பார்க்க பாட்டோம் சாப்பிட்றதுக்கு ரெடி அண்ணன் தான் அவ்வளோ நீட்டாக உறைஞ்சிடறார் அந்த உறைஞ்சின அப்புறம் அந்த சொர சொர தன்மை இல்லாமல் போகுது
பிரட்டி எடுக்கறாங்க எண்ணெயில போட்டு இது ரெண்டாம் தடவை அழிச்சு கொண்டிருக்கணும் மரகரியனா பெரிய மரகரியனா இல்ல லீட்சும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் தான் போட்டு பிரட்டி சாப்பிட போறோம் தூள் போடலையே தூள் போடாதனால அந்த ஒரிஜினல் டேஸ்ட் தெரியும் மஞ்சள் உப்பு போட்டு ஒரு டெவல் மேரிஜ்மா பிரட்டி எடுத்து சாப்பிட போறோம் தாய்லாந்துல ஒரு வீடியோ வந்து பாக்குறேன் கடலட்ட சமைக்கிற வீடியோ அதுல அப்படிதான் செய்தவ அப்படி நாங்க நார்மலா ஒரு கபிரட்டி சாப்பிட்டு பார்க்க போறோம் ரெண்டு தரம் அவிச்சு நல்ல ஒரு இதா தான் செய்யப்படுது கொஞ்சம் அனுபவம் கடல் கடலோட சம்பந்தப்பட்ட அனுபவம் உள்ள ஆக்கள் வந்து உதவி செய்யணும் ஐயாம்பர் செய்யறார் ஏன்னா அந்த கல்சியம் வந்து உறைஞ்சு கொண்டே இருக்கு கணக்கு அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி வந்தது அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் நானே சும்மா இது விட போயிருமெண்டு ஆனா நல்ல சுத்தமா ஒரு அனுபவம் உள்ள ஆக்களோட பயணிச்சு கொண்டிருக்கிறோம் இது இந்த முடிவு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் ரெண்டாந்திரவையும் மொழிச்சாச்சு மீன் எல்லாம் வந்து சாப்பிடுது அது இந்த கழிவுகள் கூட அது அந்த உள்ளுக்குள்ள அந்த குடல்கள் எல்லாம் கிடக்கும் எவ்வளோ மீன் மீன் கையில் வந்து அடிக்குது கணவை வெட்டுறேன் வெட்டுறேன் அன்னைக்கு ஒரு கணவன் டேஸ்ட் அப்படிதான் இருக்கும் பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் சங்கராஜி மாதிரியும் இருக்கு என்ன சங்கராஜி மாதிரியும் இருக்கு போய் கொண்டு இருக்குது அவிச்சு வச்சுட்டு காற்று வச்சு மாதிரியும் இருக்கும் போலான் இருக்கு ஐயா சொன்ன மாதிரி தான் இருக்கு போய் கொண்டு சட்டப்படியா தான் இருக்கு நல்ல ஹரி போலாங்களாக்கா தின்ன பழையில தின்ன பழையினா ரெண்டு அட்டி எடுத்தா பண்ணி பண்ணைக்கு வார வருஷம் பண்ணி ஓடியாவது தின்ன மாட்டாங்க பண்ணைக்கா தான் கறி ஓடியா நீங்க வந்து சாப்பிட பழகிட்டு போ ஏ ஹா ஜின் சி அப்பதான் புரியும் சாப்பிட்றதே இலக்கு சாப்பிட்டு பார்ப்பதே இலக்கு சரி சரி ஓகே சார் ஓகே 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 ஷூர் சார் ஓகே ஓகே
பாப்போம் பாப்போம் பாப்போம். இதுதான் அந்த ரச்சி, வேற கடல் அட்டை ரச்சி. சரி இங்க இருக்காங்க வளர்ந்துருக்கு, வளர்ந்துல போவோம். அப்படி நாங்க சமைக்க போறோம். கரியர் கரியர் அப்படி கரிய போய் போவண்ணன். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு அவரு சேர்த்து கொஞ்சம் லீச்சும் போடுறோம். போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு உப்பு சேர்த்து விட்டா சரி. கடலட்ட ரஜிக்கில் வந்து கொஞ்சம் மஞ்சள் சேர்க்கிறோம். மஞ்சள் கிருமி நீக்கி தானே, அப்ப கட்டாயம் எங்கட சாப்பாடுல இல்ல ஃபுல்லா போட்டு கணக்கா போட்டு மஞ்சள் சேர்க்கிற மாதிரி. சரி சரி கணக்கு பொறிஞ்சு வந்துருக்கோம். அதோட சேர்த்து நாங்க இதையும் போடுறோம். லைட்டா கொஞ்சம் பொறிப்பட்டு வரட்டுமே. கடல் அட்டை, மஞ்சள் விரட்டிய கடல் அட்டை. சரியா நல்ல தேங்காண்ட வாசம் அட்டிக்குதான் முடியும். இன்னைக்கு உங்களுக்கு தாய்வான் பிளேவர், தாய்வான் தாய்வான் குசின்ல கடல் அட்டை சமையல் பார்க்கவே நல்லா இருக்கு. நீட்டா என்னன்னு சொல்றது எல்லாம் இதெல்லாம் ஒட்டிச்சு நீயரோட வீட்டாட்ட கேளுங்க. இதான் மூணு சொல்லாம குடுத்தா தெரியுது சாப்பிட்டு ஜூசியா இருக்குன்னு சொல்லிடுறோம். பாருங்க அப்படி நல்ல கலரா இருக்கு. அப்படி இருக்கு வேற வேற லெவல். கொஞ்சம் கறி மிளகாயம் போட்டு அப்படியே பிரட்டி கொஞ்சம் சோசம் விட்டு டெவல் மாதிரி செஞ்சு அந்த மாதிரி இருக்குமே பார்க்கவே. அதெல்லாம் தேவை சாப்பிடலாம் போல இருக்கேன். பொண்ணு வர்றதுக்கு வருது கடலுக்கு இருந்து கடல் தண்ணி அதெல்லாம் கழுவிடுங்க. குழம்பு மாதிரி வச்சா தெரியாது தெரியாது அப்படியே விட்டு படாது. அட்டை ஃபினிஷ். அப்போ அது கிடக்கணும் கிடக்கணும். ஏண்டா புரியாது. இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து கடலட்டை. சரியா இதான் அந்த கடலட்டை பீஸுகள் சாப்பிடுவோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ற அந்த நல்ல வாசம் எல்லாம் அடிக்குது. வெங்காயம் நல்ல இதெல்லாம் போட்டு பிட்டட்டி எடுத்துக்கலாம். இப்போ சாப்பிட போகும். சரியோ கேட்கவே சாப்பிட்டு பார்த்தது அவர் சொல்லக்கூடிய நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கு, கடிக்க கொஞ்சம் ரஃப்பாக இருக்கு. ஆனால் டேஸ்ட் வல்ல பேசவே இல்லை, சட்டப்படி இருக்கு. அந்த அல்டேண்டோ இதை கொஞ்சம் பாருங்க பார்க்க ஏதோ என்னத்துலேயோ வார் மாதிரி இருக்கு. அதே டேஸ்ட் தான் உங்களுக்கு தெரியுது. அந்த உள்ளுக்குள்ளே அட்டேண்ட உள்ளுக்குள்ளே இருக்கிற சதே இருக்கிறோம். அதை கடிக்கும் அந்த ரால் சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு இது ரெண்டு பேர் வெளியே இருக்க தான் கொஞ்சம் பலபலப்பாக இருக்கு. மற்றபடி இந்த வெங்காயத்தோட எடுத்து அப்படியே வேணாலும் தெரியாத வந்து காட்டி தந்துட்டு போனே இப்போ அன்னைக்கு இருக்க காமிக்க இருக்க அட்டையும் நீ பிஸ்னஸ் பண்ணுறது நான் தரவிக்க வேண்டியா. சூப்பராக இருக்கு. சொல்லப்படிங்க வெளியே தோலை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வண்டி இது மாதிரி நிற்கிறேன். சாப்பிடக்க அப்படி படிவட்டு உள்ளுக்கு அவங்கள வஞ்சால அரக்கி கொண்டிருக்கு. வெளித்தோல் சாப்பிடுறது இல்லை, உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நோமலாக சாப்பிட்ற கடல் உணவுகள் வாங்கிட்டு இருக்கு. என்னன்னு சொல்ற ரால பொறிச்ச மாதிரி இருக்கு.
சூப்பராயிருக்கும். அட்டைன்னு சொன்னோம் நாங்கள் எல்லாரும் மருவ ஒரு படுவோம். ஆனால் இதில் அவ்வளோ மருத்துவ குணமும் வந்து இதில் டேஸ்ட்டாகவும் இருக்குது. அவ்வளோன்னா நீங்களும் செயல் பண்ணுறவர்களை செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வரங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கடல் அட்டை